ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மசாலா பொரி, காரப்பொரி சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது என் பையன் எனக்காகவே அவன் ஸ்கூல்லேருந்து கற்றுட்டு வந்ததை செஞ்சு தர போகிறானா, அந்த அளவுக்கு நல்லாவே சூப்பராக செஞ்சுருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பொரி, ஒரு துருவன கேரட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு அரை தக்காளி போதும், ஒரு அப்புறம் ஒரு வெங்காயம். வெங்காயம் நல்லா இருந்தால் சூப்பராக இருக்கும். குட்டி குட்டியாக எவ்வளோ அந்தளவுக்கு ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அந்த தக்காளியிலே பார்த்தீங்கன்னா ஒரு கால் அளவு லெமன் வந்து அவன் புழிஞ்சு விட்டுட்டுக்கிறான். அது மாதிரி அந்த தக்காளியில் பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்துடணுங்க. ஜூஸ் எல்லாம் வேண்டாம், ஏன்னா வந்து அந்த ஜூஸ் எல்லாம் போட்டால் ஒரு தண்ணி மாதிரி நிறைய சேர்ந்துடும். அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெறும் அந்த பல்ப்பு மட்டும் ஒரு அரை தக்காளி கட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்து அது நல்லாயிருக்கும், கலராகவும் இருக்கும், காரம் வந்து கம்மியாகவும் இருக்கும். கொஞ்சமாக சால்ட் வந்து நான் மசாலாக்காக தான் போட போகிறோம். உப்பு வந்து பொரியலவே இருக்கும், அதனால் உப்பு கொஞ்சமாக கொத்தமல்லி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவங்க செஞ்சு தந்தது. ஏன்னா பசங்க வந்து நம்மளுக்கு செஞ்சு தராங்கனாவே ஒரு டேஸ்டி தானே அதுக்கு. ஆசையாக செஞ்சு தரும்போது எல்லாத்தையும் போட்டு நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே சாப்பிட்ருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஈவினிங்க்கு ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். இப்போ வந்து அடிக்கடிக்கு ஈவினிங்கில் வந்து மழை பெய்கிற மாதிரி இருக்குது, இதுக்கு வந்து அழகாக செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோ ஈஸியான காரப்பொரி ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து மிக்சர் மட்டும்தான் மிக்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. நீங்கள் இந்த மிக்சர் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதோ இதே போல் வேற ஒரு டிஷ்ஷோட இன்னொரு நாள் பார்க்கலாம். இது எங்கள் பையன் செஞ்சு தந்ததுனால எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தெரியுது. தேங்க்யூ, பாய். அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி